வெல்கம் டு தேடே ரிப்போர்ட். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிவியூவில் பார்ப்போம். படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரபுதேவா சொல்லலாம். பிரபுதேவா மற்ற படங்களில் விட இந்த படங்களில் தன்னோட நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மூணு விதமான ஒரு கேரக்டராக ஏற்று நடத்திருக்காரு நம்ம பிரபுதேவா. ஒரு கேரக்டர் வந்து அலெக்ஸ், அதாவது இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கம் வந்து தெலுங்கு பேசுகிற ரங்காரெட்டி அப்படிங்கிற கேரக்டர். அதே சமயம் வந்து பழைய தேவி ஒன்றில் பார்த்த கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர். இந்த மூணு கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டி நடிச்சிருக்காரு இந்த படத்தோட நாயகன் பிரபுதேவா. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹியூமர் சென்ஸ் மாறாமல் தன்னோட நடிப்பை யதார்த்தமாக காட்டியிருக்காரு இந்த படத்தோட ஹீரோ பிரபுதேவா. அடுத்து இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமன்னா. தமன்னா வந்து இப்படியெல்லாம் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை ஏங்க வைக்கிறது அவரோட நடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணே கலைமையான படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த தர்மதுரை அந்த மாதிரி படங்களை வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டான கேலாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தேவி ஒன் படத்துலையும் ஒரு வில்லேஜ் கேலாக நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரு மாடல் அப்படிங்கிற ஒரு பேய்க்கு தான் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு வில்லேஜ் கேலாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என்னடா படம் ஃபுல்லாக இப்படியே வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமன்னா அப்படின்னாவே கொஞ்சம் கிளாமர் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கிளாமராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டான அந்த ரெடி ரெடி அந்த சாங் மட்டும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்காங்க, அது அதே சமயம் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தியேட்டரில் அந்த ரெடி ரெடி பாட்டை பார்க்கும்போது அவ்வளோ கிளாப்ஸு, அதே வெச்சக்கன்னு வாங்காமல் எல்லோரும் பார்க்குறாங்க, அந்தளவுக்கு அழகோ அழகு நம்ம தமன்னா. அடுத்து இன்னொரு மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்திதாவை சொல்லலாம். நந்திதா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முண்டாசுப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து அட்டகத்தி இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு சின்ன கிராமத்து பொண்ணாக வருவாங்க, சாரி கட்டிக்கிட்டு வருவாங்க. அதே சமயம் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த படத்தில் வந்து யதார்த்தமாக ஒரு காமெடி பண்ணிட்டு போகிற ஒரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டைலிஷான பொண்ணாக நடிச்சிருக்காங்க நம்ம நந்திதா. படம் பார்க்கும்போது நந்திதாவா இப்படி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு நம்ம நந்திதா. அடுத்து வந்து இன்னொரு மெயின் கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கிடையாது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் இவர் பண்ணுற லூட்டி சேட்டை எல்லாமே வேற லெவலாக இருக்குது. படம் பார்க்கும்போது இவர் வர போஷன் எல்லாமே பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஸ்பெஷலாக கிளைமேக்ஸில் இவர் பண்ணுற காமெடி வந்து வேற லெவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தில் ரொம்ப உட்கார வைக்கிற ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை சரளா. கோவை சரளா வர போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பழைய டோன்லேயே இந்த காஞ்சனா படத்தில் எப்படி வந்து ஒரு டைலாக் கொடுத்தா அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுவாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு டைலாக் கொடுத்தா அது 10 நிமிஷம் பேசுகிறாங்க. அதில் வந்து காமெடிகள் வந்து டோனே மாறாமல் அப்படியே நடிச்சிருக்காங்க. அது மட்டும்தான் படத்தோட மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சியஸ் பற்றி சொல்லியாகணும். இந்த படத்தோட பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அதே சமயம் கேட்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பெஷலாக வந்து நம்ம பிரபுதேவா அப்படின்னாலே அவருக்கு வந்து டான்ஸ் தான். அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு வந்து ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வெறித்தனத்தை அவ்வளோ கூட்டணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெறித்தனத்தை கூட்டி மியூசிக் போட்டிருக்காரு படத்தோட இசையமைப்பாளர் சாம்சியஸ். அடுத்து இந்த படத்தோட ஒளிப்பதிவு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனன் போஸ். இவரோட ஒளிப்பதிவு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது, பிரபுதேவாவை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டியிருக்காரு. அதே சமயம் வில்லேஜ் கேலாக நம்ம தமன்னாவை காட்டினதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா படத்தில் ஒரு ஸ்டன்ட் சீன் இருக்கும், ஸ்டன்ட் சீன் பார்க்கும்போது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவி டூவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் இது தாண்டா நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டார் விஜய். செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு லெவலில் காட்டியிருக்காரு. மற்ற படங்களான நம்ம கஜினி சூர்யாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டி, அதுக்கப்புறம் மங்காத்தா, அதுக்கப்புறம் நம்ம விஜய், இப்படி எல்லாத்தையும் வஞ்சி வச்சு செஞ்சிருக்காரு நம்ம படத்தோட டைரக்டர். செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும், ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியும் செகண்ட் ஹாஃபில் உள்ளே வந்துடுவார், அதுக்கப்புறம் தேவி ஒன்றில் நடித்த வில்லனும் உள்ளே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நந்திதா, அதுக்கப்புறம் வந்து ஹயாத்தி, இவங்க அடிக்கிற லூட்டி எல்லாமே பயங்கர காமெடியாக இருக்குது. படம் செகண்ட் ஹாஃப்க்காகவே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவி 2 படம் வெற்றியடைய தேடே ரிப்போர்ட் சார்பாக வாழ்த்துக்கிறோம்.